ஆமாம், இன்றைக்கி செய்ய போகிறது இனிப்பு சீடை. அதுக்கான ஜாமான்லாம் இங்கே வச்சுருக்கோம். 100 கிராம் அரிசி மாவு. எப்பையும் போல் இடியாப்ப மாவு கடையில் வாங்கினது தான். சலிக்க மட்டும் செஞ்சால் போதும், வதக்கெல்லாம் வேண்டியதில்லை. இது பயத்த மாவு. லேசாக பயத்தம் பருப்பை வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி சலிச்சிட்டு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது 150 கிராம் அளவு வெள்ளைப்பாவு. வெண்ணெய் இருக்கிறவங்க வெண்ணெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தேங்காய் பால் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூனு வெள்ளை எள்ளு. இதை பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு சீடை மாதிரி 1/2 பங்கு அளவு பெருசாக உருட்டிக்கணும். உருட்டிக்கிட்டு உடனே போட்டு எடுத்துடலாம். நான் உங்களுக்கு பிசைஞ்சி உருட்டிட்டு மறுபடி காமிக்கிறேன். சீடை உருட்டி வச்சாச்சு. இனிப்பு சீடை இப்போ இனிமேல் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். 150 அளவு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடானன்னு போட்டு எடுத்துடுவோம். அடுப்பை பற்ற வச்சுருவோம். ஆயிலை ஊற்றிடுறேன். இப்போ எண்ணெய் காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுவேன். அடுப்பை சிம்மலையே வச்சுக்கலாம். ரொம்ப சூடு ஏற்றினாக்க கவுந்து போகும். அப்புறம் சந்திச்சு எடுத்துடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதோ இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட நல்லாயிருக்கும்.